ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா, திடீர்னு என்ன சார் நைட்டு வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து உண்மையிலே ஒன்று சொல்லிட்டா தூக்கம் வர மாட்டேதுங்க. காரணம் என்னென்னா, கெமிஸ்ட்ரிக்கு நமக்கு லீவ் இல்லைங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், கெமிஸ்ட்ரிக்கு நமக்கு லீவே கிடையாது. ஸோ பயாலஜிக்கு லீவ் கிடையாது. அப்போ நாளைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி ஆஃப் அண்ட் பயாலஜி ஆஃப் ஏதாவது பண்ணி நம்ம கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக படித்தாதான் நம்ம வந்து அந்த ஒரு நாள் நைட்டில் என்ன பண்ண போகிறதில்ல, 12th மத்தியான எக்ஸாம், 11th காலையில். ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் நைட்டு, ஐயோ எனக்கு புரியல. ஸோ என்னமோ நம்ம வந்து அதுக்கான பிளான் நம்ம போட்டு தானே ஆகணும். ஸோ முன்னோக்கி போய்தாகணும். ஸோ அதை பற்றி கவலை வேண்டாம். ஷெடியூல் இஸ் எ ஷெடியூல். ஸோ இப்போ நம்ம புது ஷெடியூல் ஆரம்பிச்சிருக்கோம். 11th and 12th கெமிஸ்ட்ரிக்கு நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறோம், டக்குன்னு 4:30 எந்திரிக்கிறீங்க. 4:30 எந்திரிச்ச உடனே 5 நீங்கள் வந்து ஷெடியூலை ஸ்டார்ட் பண்ணு. 7 AM முடிப்படிங்க. ஸ்கூல் இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போயிடுங்க. ஸ்கூல் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ஷெடியூல் போடுவோம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா, மெஜாரிட்டி பீப்புள் பண்ணிங்கன்னா நான் போடுறேன். ஸ்கூலுக்கு போயிட்டீங்க அப்படின்னு யாரும் படிக்க மாட்டாங்கல்ல, அங்கே போய் தானே படிப்பாங்க. ஸோ எனிவே, ஸோ சப்போஸ் ஸ்கூலுக்கு போயும் கூட நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீ பீரியட் இருந்ததுன்னா. ஸோ என்ன முடிக்கணும்னு சொல்கிறேன், 11th 12th கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, December 11 நாளைக்கு வந்து மார்னிங் 5 AM 12th standard ஃபஸ்ட் யூனிட் அண்ட் 6th யூனிட். இது எவ்வளோ ஈஸியான யூனிட்டு, நீங்கள் அந்த 2 மணி நேரத்தில் ரிவைஸ் பண்ணியே ஆகணும் நாளைக்கு. ஸோ மெட்டலர்ஜியில் ஃபஸ்ட் யூனிட்டு, புக் பேக்கு 6th யூனிட்டில் புக் பேக், ப்ராப்ளம்ஸ் வேண்டாம். ஸோ புக்கின் வேணாமங்க சார், புக்கின் வந்து முடிஞ்சால் முடிச்சிருங்க. அப்படி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இதில் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போடச்சு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், 12th 11th PDF வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள். அந்த வீடியோவை பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்தும் கூட படிங்க. ஸோ 11th standard கெமிஸ்ட்ரிக்கு நாளைக்கு என்ன முடிக்கணும் காலையில் அப்படின்னா, யூனிட் 2 and 7. யூனிட் 2 ரொம்ப ஈஸி தானே, சின்ன யூனிட்டு, புக்கின் தான் அதிகம். அதில் புக் பேக்குன்னு வேறு இங்கே எழுதியிருக்கேன், சாரி, புக்கின்னும் சேர்த்து படிங்க. ஓகே, யூனிட் 7 வேணால் புக் பேக் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், ஏன்னா புக் பேக்கே அது கவர் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அது யூனிட் 7 பெரிய யூனிட் தான், முடிஞ்சால் முடிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போயும் படிங்க. ஒரு வேளை நீங்கள் இது முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் வந்து புக்கின் படிங்க. ஏன்னா புக்கினும் புக் பேக்கும் படிக்கவே உங்களுக்கு டைம் ஆகிடும், புரியுதுங்களா? அதான் சொல்கிறேன், இந்த 2 யூனிட் தான்ப்பா படிக்க முடியும். நீங்கள் மத்தியானம் முடி நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போய் படிச்சிங்கன்னா வேணா, இனி ஒரு 2-3 யூனிட் முடிக்கலாம், பரவாயில்ல. இது நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லாஸ்ட் மினிட் வீடியோன்னு கேட்டிங்க, லாஸ்ட் மினிட் வீடியோ எல்லா வீடியோ வரும், ஃபஸ்ட்டு நம்ம படிப்போம். ஸோ நாளைக்கு சாயங்காலம் வந்து பயங்கரமான ஒரு ஷெடியூல் இருக்கும், 5:30 வீடியோ வரும், 5 போட்டுறேன். அந்த 5 என்ன வீடியோ வரும் அப்படின்னா, பயாலஜிக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் படிக்கிற மாதிரி ஒரு வீடியோ. ரெண்டுக்கும் லீவ் இல்லாதனால CS பசங்களும் சொன்னீங்க, சார் எங்களுக்கு லீவ் இல்லை என்ன பண்ணலாம்னா, பயாலஜின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியாது, பயாலஜி பேரலாக CS, பயாலஜி போட்டேன்னா CS காரங்களுக்கும் போடுவேன். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷெடியூல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். தமிழ் இப்போல்லாம் படிக்காதீங்கப்பா, 12th படித்தா போதும், 13th நமக்கு எக்ஸாமா, 12th தமிழ் தொட்டா போதும், வேறு வழி இல்லை. கெமிஸ்ட்ரி நாளைக்கு எப்படியாவது ஏதோ ஒன்று பண்ணி ஒரு 4 யூனிட்டாவது நம்ம முடிச்சிட்டோம்னா, பயோலியோ பயோபாட்னியோ இல்லை பயோஜுவாலஜியோ ஏதோ ஒரு 3 யூனிட் முடிச்சு வச்சிடணும், இதுதான் டார்கெட்டு. ஸோ அடுத்த CSR இருந்தால் ஒரு 5 யூனிட் ஒரு 4 யூனிட்டாவது முடிக்கலாம், பார்க்கலாம் எது எப்படியோ பாசிபிலிட்டி என்னென்னு. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு, அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. காலையில் 5 இது பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இம்பார்ட்டன்ட் மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். தேங்க்யூ.